தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியல்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சீரியல்களில் நீதானே இந்த பொன்வசந்தம் சீரியலும் ஒன்று. இந்த சீரியலுக்கு இப்போ ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிருக்குது. இந்த நிலையில் இந்த சீரியலோட இன்னைக்கு எபிசோட நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முதன் எபிசோட நடந்த சம்பவங்கள் என்னென்னு நாம் ஒன்றொன்னா பார்க்கலாம். கலட்டி முடிச்சுட்டு அப்போது சுப்பு அங்கேருந்து ராமாயணத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து இவங்க மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறமா தான் கரெக்டாக அந்த சாமியாடி அம்மா வராங்க. சாமியாடி அம்மா வந்ததுக்கு அப்புறம் சுப்பு அந்த சாமி படத்தை விட்டு நகரவே இல்லை. ஆனால் மற்ற மூணு பேருமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் நின்று போச்சேமா அப்படின்னு ஒன்னா எல்லாம் நல்லதுக்கு தான் புஷ்பா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து தான் வரணும், அதனால் நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அம்மா அதுக்காக இந்த சின்ன வயசுலேயே இந்த பொண்ணு தாங்குவாள் அப்படின்னு கேட்ட உடனே, இதெல்லாம் தாங்கி வருவா, கண்டிப்பாக கவலைப்படாத, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனேயே அவங்களுக்கு அரிசியை கலந்து கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வீட்டில் மான்சி வீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, இப்போ எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்காத இல்ல கொஞ்ச நேரம் போகட்டும், நாமளே அதை பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரி நீ என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக விட்டுறாங்க. இந்த பக்கம் சுப்புவும் ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. ராமாயணம் படித்து முடிச்சுட்டு இருக்க சுப்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அனு போய் பேசுகிறாங்க. அனு போய் பேசும்போது, இத்தனை வரைக்கும் என்னை ஏமாற்றிட்டேன் அனு அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, அப்பா பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தா என்னை ஏமாத்தின ஒரு பொண்ணாக இருந்திருக்கிறா, இருந்தாலும் பரவாயில்ல அம்மா கிட்ட உண்மையாக இருந்திருக்கிறாள்னு நினச்சி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சுப்பு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி நின்றுருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நல்ல இது இருக்குது, ஆனால் அப்பனை ஏமாற்றிட்டா, இனிமேல் இந்த மாதிரி ஏமாத்தாத ஒரு பொண்ணாக வேணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கரெக்டாக சந்திராவும் அவங்களோட ஒய்ஃப் மான்சியும் ஒரு கிஃப்ட் கொண்டு வராங்க. இங்கே லவ்வபுளாக போயிட்டு இருக்கு உங்கள் லைஃப், அதுக்காக தான் நாங்கள் இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் கண்டிப்பாக அனுக்கிட்ட பேசி உங்களோட முடிவை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒன்று. எல்லாம் ஓகே தான், பட் அங்கேனா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்படியாக எபிசோடு பரபரப்பாக முடிய இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடோட ஓப்பனிங்லேயே இந்த சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்குது. மான்சி சந்திரா ரெண்டு பேரும் பேசினதோட அந்த சாப்டர் முடிஞ்சு திரும்ப அதுதான் கண்டினியூ ஆகுது. அப்போது நீங்கள் கவலையே படாதீங்க, ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏஜ் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தாங்க, இப்போல்லாம் வந்து மனசு தான், இதை ரெண்டு பேர் வாழ்கிற மனசு தான் முடிவு பண்ணணும், ஸோ இதை பற்றி யோசிக்காதீங்கன்னு ஒன்னே அந்த கிஃப்ட்டை வாங்கின உடனே அவர் ஒரு மாதிரி ட்ரீமுக்கு போய் அணுகிட்ட அந்த பொக்கையை கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் நல்லபடியா நடக்கும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அனுப்பினதுக்கு அப்புறமா சரி இப்ப எல்லாம் ஓகே, சுப்பு சார் தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு சந்திரா புலம்ப, நீ எதுக்கு குழம்புற, நாம பேசி பார்ப்போம், நாம தான் இருக்கோம்ல இந்த விஷயத்துல ப்ரோன் லவ்க்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சூப்பர் மான்சி வேற லெவல் ஐடியா பண்ணிருக்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாங்க. அப்போ ஓகே, ஆனா இப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், அனு எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார்னா சொத்தை பிரிச்சுட்டு நானும் சந்திராவும் போயிடலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிவியர் பிளானிங் இங்கே போயிட்டு இருக்க ஆஃபீஸில் இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸில் புதுசாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வேலை இருக்குது, அதனால தீனா அதை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி தீனா கிட்ட சொல்கிறாங்க. தீனா இதை கேட்டுட்டு சரி இப்போ யாரோட போஸ்டிங் கெடுக்கிறோன்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அனுவோட போஸ்டிங்க்கு அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்ட்லி எந்த விதமான ரெக்குயர்மெண்ட்டையும் இருந்தாலும் நீயே பார்த்துக்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த இன்டர்வியூ நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இன்னொரு மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தெரிஞ்சிருந்தா என்னோட ரிலேஷன் ஒரு பொண்ணு இருந்தால் அவளை நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்றாங்க. வேணாம் மேம், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாருமே வேண்டாம், இதை நாமளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அனுவோட மேட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, அனுவா அவங்க எப்போ பார்த்தாலும் சார் கூடயே இருந்தால, ஸோ அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே சுப்பு என்ன பண்ணுறாருன்னா, நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறாரு. என்ன சுப்பு இப்போ திடீர்னு கிளம்பி போகிறேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என் வேலையெல்லாம் பார்க்க வேணாமா, எத்தனை நாள் தான் நான் வெட்டியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நான், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அங்கே போனால் தான் எனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு இங்கே போகிறீங்களே எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு ஒன்று, அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் போகிறேன்னு சொல்லி போகிறேன்னு போகும்போது கரெக்டாக சூர்யா வந்துடுறாரு. சூர்யா வண்டியில் வரும்போதே பல்வேறு விஷயம்
விஷயங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சூர்யா பார்த்த உடனே கண்ணங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாத உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்ன உடனே சார் அவர் போயிட்டு நீங்க வாங்க சார் நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லை மேடம் அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னு வந்தேன் அவர் சொன்னா புரிஞ்சுக்குவாரு ஆனா அவர் கேட்கற மனநிலை இல்லை அவர் எப்ப என்ன உள்ள கூப்பிடுறாரோ நான் இப்போ உள்ள வந்துக்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அப்படி வெளியே போற நேரத்தில் அனு மாடி மேல் நின்றுக்கிறாங்க. அப்ப கரெக்டா அனுவோட ஃப்ரெண்ட் ரம்யா வந்து பேச நீ மாடியில் தான் இருக்குன்னு தெரியும் அனு உங்க அப்பாவுக்காக தான் நான் பார்க்க மாட்டேங்கிற பரவாயில்ல நம்ம எவ்வளோ எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.